ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் ஸ்வீட். இன்னைக்கு நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு சோயா எடுத்திருக்கேன். இதில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இது 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் சோயாவை தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா புளிஞ்செடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். இப்போ நாம் அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, அதே மாதிரி பூண்டு சைஸ்க்கே 10 பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், 3 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள்: 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ 1 குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதும் இதில் ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலையும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கொஞ்சம் திக்காகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ மசாலா இந்த அளவுக்கு வெந்ததும் நாம் இதில் எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினா இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.